ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மார்பிள் கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். நம்ம சின்ன வயசில் தேர்க்கடையிலலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ஆனால் இப்போ அவ்வளோவா விற்கிறது இல்லை. இது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம விளையாண்டோம்னா எண்டில் வந்து 3 இல்லைன்னா 2 அப்படி தான் நிற்கும். இது வந்துட்டு ஈஸியாக 1-1 ஃபினிஷில் இருக்க மாதிரி நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுவும் சென்டரில் அந்த சிங்கிள் மார்பிள் வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கேம் வந்துட்டு பிரெயின் விட்டான்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இது புரிகிற மாதிரி இருக்கணும்ன்ட்டு கலர் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு 4 சைடில் இருக்க 6 பீசஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டருக்கு வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 4 சைட்லேருந்தும் ஏதாவது ஒரு சைடு ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம எந்த சைடு ஆரம்பிக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 6 மார்பிள்ஸில் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சைடை வந்துட்டு ஒரு மார்பிளை நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த மீதி இருக்கிறத ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு 5 பீஸ் போயிட்டு ஒரே ஒரு மார்பிள் மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ரோ நம்ம ஒன்று எடுத்துருக்கோம்ல, அந்த ரோலேருந்து நம்ம அந்த ரோவை அடுத்தது கிளியர் பண்ணணும். ஸோ அந்த ரோவை கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோவை வந்துட்டு அதுலேருந்து ஒரு மார்பிளை எடுத்துடணும். ஸோ இப்போ இந்த ரோ கிளியர் ஆகணும். நம்ம ஃபஸ்ட் ரோவில் கிளியர் பண்ணும்போது சைடில் ஒரு மார்பிள் மீதி இருந்தது, ஆனால் செகண்ட் சைடில் கிளியர் பண்ணும்போது நடுவில் மார்பிள் மீதி இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த சைடு கிளியர் பண்ணும். இப்போ 3rd சைட் கிளியர் பண்ணும்போதும் 6 மார்பிளில் ஒரே ஒரு மார்பிள் இருக்கும், அதுவும் சென்டரில் இருக்கும் செகண்ட் சைட் கிளியர் பண்ண மாதிரி. இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு சைடு தான், நம்ம அதையும் கிளியர் பண்ணிடுறோம். ஸோ 3rd சைட்லேயும் நமக்கு ஒரே ஒரு மார்பிள் பீஸ் மீதி இருக்கும், அதுவும் சென்டரில். மொத்தம் 3 சைடில் வந்துட்டு ஒரு மார்பிள் பீஸ் ரிமைனிங்காக இருக்கும். ஒரு இது மட்டும் ஃபுல்லாகவே 6 மார்பிள் பீஸும் கிளியர் ஆகிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம அந்த 6 பீஸ் கிளியர் பண்ணுறது. இப்போ செகண்ட் ஸ்டேஜு, நான் எந்த மார்பிளை எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இதுக்கு ஆப்போசிட் மார்பிளை நான் எடுக்கிறேன். இப்போ 3rd ஸ்டேஜு ஒரு டி மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதுதான் கடைசி ஸ்டேஜு. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் சென்டரில் இருக்க மார்பிளை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். இப்போது சென்டரில் ஒரே ஒரு மார்பிள் நம்ம இருக்க மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம தான் சின்ன பிள்ளையில் எப்படி ஒன்று கொண்டாடுறது அப்படின்லாம் யோசிச்சுட்ருந்தோம். இந்த கேமை நீங்கள் 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே இது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.